சிவகங்கை மாவட்டம் கரும்பாவூர் விளக்கு அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். கரும்பாவூர் விளக்கு அருகே கல்லூரி வாகனம் விபத்தில் சிக்கியதில் 20 மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அறிந்த சிவகங்கை அதிமுக எம்எல்ஏ PR செந்தில்நாதன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் செங்கல்பட்டு நகரம் முழுவதும் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே செங்கல்பட்டில் விடிய அரசு நடத்தவுள்ள ஆய்வுக் கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். வரக்கூடிய காலம் என்பது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் செங்கல்பட்டு நகரம் என்பது தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். முதல்வர் அவர்கள் குறிப்பாக செங்கல்பட்டு நகரத்தில் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே செங்கல்பட்டு நகர மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சீமுட்லூர் கிராமத்தின் மையப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க கோரி கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்தில் உள்ள சீமுட்லூர் கிராமத்தின் மையப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க கோரி கிராம மக்கள் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். அடுத்த கட்ட போராட்டம் வந்து இங்க வந்து நீங்க எங்களுக்கு இந்த இதுக்கான இங்க இந்த போராட்டத்துக்கான ஒரு முடிவை தரவே இல்லைன்னா எங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் எங்களால வாழ்வாதாரம் இங்க எங்களுக்கு வந்து இங்க வாழ்வாதாரம் கிடையாது பாதிக்கப்படுது எங்களுக்கு வாழவே முடியாதுங்கிறதுக்காக நாங்க வந்து ஒப்படைக்க போறோம் சார் கவர்மெண்ட்ல. அதான் சார் எங்களை அடுத்த கட்டோட முடிவு. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி மேயர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாரிசு அமைச்சர் உதயநிதியின் புகைப்படத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரியின் அலுவலகத்தில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் வாரிசு அமைச்சர் உதயநிதியின் புகைப்படமும் வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் புகைப்படத்தை மாநகராட்சி மேயர் அலுவலகத்தில் வைக்கக்கூடிய அவசியம் என்ன என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வாரிசு அமைச்சரின் புகைப்படத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கட்டட தொழிலாளியை வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி நேரில் நலம் விசாரித்தார். நாயக்கன்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கன்னி முத்தாள் தாக்கியதில் கட்டட தொழிலாளி மணிகண்டன் என்பவரின் மண்டை உடைந்தது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மணிகண்டனை வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி நேரில் நலம் விசாரித்ததுடன் நல்ல முறையில் சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர். கிராமநத்தமாக இருந்த 4.5 சென் நிலம் 1998 ஆண்டு தனிநபரின் பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டு அந்த இடத்தை கடந்த மாதம் மற்றொரு நபரின் பெயரில் கிரயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கு கட்டிடப் பணிகள் மேற்கொள்ள முயற்சித்துள்ளனர். இதனை அறிந்த அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பணிகளை உடனே தடுத்து நிறுத்தி முறைகேடாக பட்டா மாற்றியதை ரத்து செய்து சம்பந்தப்பட்ட இடத்தினை அரசு மீட்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள கடையில் காலாவதியான பிஸ்கட் பாக்கெட் விற்பனை செய்யப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சிதம்பரம் லால்கான் தெருவைச் சேர்ந்த மதன்குமார் அப்பகுதியில் உள்ள கடையில் பிஸ்கட் பாக்கெட் வாங்கியுள்ளார். அப்போது கடை ஊழியர்கள் காலாவதியான பிஸ்கட் பாக்கெட்டை விற்பனை செய்துள்ளனர். இதுகுறித்து மதன்குமார் கேட்டபோது கடை ஊழியர்கள் அலட்சியமாக பதில் கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 22, 23, 6, 23 முடிஞ்சு. நீங்க இந்த கடைக்கு ஓனரா? இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இல்ல, இப்பதான் வாங்கிட்டு போனாரு. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியில் தொடர் கனமழை காரணமாக 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காய பயிர்கள் சேதமடைந்தன. மறைக்குளம், சொக்கனேந்தல், பெரிய ஆலங்குளம், சித்தனேந்தல், தேனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 மேல் விவசாயிகள் வெங்காயம் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழையால் 100 மேற்பட்ட ஏக்கரில் வெங்காய பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
எனவே வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களது விவசாய நிலத்தில் 100 ஏக்கருக்கு மேல் வெங்காயம் பயிர் செய்துள்ளோம். நேற்று பெய்த கனமழையால் எங்களது வெங்காய பயிர் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. எனவே நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களது வெங்காய பயிருக்கு தகுந்த நஷ்டஈடு வழங்கி. திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசை பகுதியிலுள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் ஆய்வின் போது மாணவி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் ஒரே நாளில் சுமார் 78 பேர் விடுமுறை எடுத்தனர். இதனை அறிந்த ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பள்ளிக்கு சென்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென பள்ளி மாணவி ஒருவர் மயங்கி விழுந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாக்கடை வசதியின்றி நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மணக்காட்டூர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் சாலை வசதி இல்லாத காரணத்தினால் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. இதனால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து விஷ காய்ச்சல் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கையை விரைந்து எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நேற்று பெய்த மழையில் கூட இன்னைக்கு வந்து ஒரே தண்ணியாக இருக்குது, காய்ச்சல் பரவும் அபாயமாக இருக்குது. அதனால் அரசு கவனத்துக்கு கொண்டு எங்களுக்கு வந்து முறையான அந்த எங்கள் தெருவுக்கு வந்து தண்ணி வெளியே போகிறக்கு ஒரு சாலை வசதியும் சாக்கடை வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் 2வது சுரங்கத்தை முற்றுகையிட வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் விடாத கர்நாடக அரசை கண்டித்தும் நெய்வேலி அனல்மின் நிலையத்திலிருந்து கர்நாடகாவிற்கு மின்சாரம் அனுப்புவதை நிறுத்தக் கோரியும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் 2வது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் வழிபாட்டுத் தலங்களுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்து வரும் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திரண்டனர். அப்போது குத்தகை சாகுபடி செய்யும் விவசாயிகளை பொது ஏலம் என்ற பெயரில் நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு SMS கட்டுமானம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து மனு அளித்தனர். கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கென 18 நலவாரியங்கள் அமைக்கப்பட்டு அதில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளனர். அவர்களின் இடைவிடாத கடினமான உழைப்பிற்காக அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் தீபாவளி போனஸாக 7000 ரூபாய் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தரங்கம்பாடி தாலுக்காவில் உள்ள கடக்கம், அகரஆதனூர், பெரம்பூர், முத்தூர், அகரவல்லம், கிளியனூர், எடக்குடி, கொடைவிளாகம் ஆகிய 8 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மழை பாதிப்பு நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமுன்னு இருக்க அடிக்கும் பதிவு இல்லாமல் ஐயா ஒரு நாளை அன்பாலாம் கட்டுப்போட்டுருக்கீங்க விவசாயிகள்.